ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கேமிங் சேனல். நம்ம சேனல்ல இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நம்மள ஃப்ரீ ஃபயர்ல வந்து என்ன அப்டேட் வந்துருக்கோ அதை பத்தி வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை சேர்த்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேற அடுத்து ஒரு அவைலபிள் வச்சு மேலே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நைட்டு நம்மள இருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர், அதாவது நெக்ஸ்ட் எலெக்ட் பாஸ் ப்ரீ ஆர்டர் வந்து விட்டுருக்காங்க. ஸோ கன்ஸ் ஆஃப் ஃபியர்ல வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதோட எலெக்ட் பாஸ் ப்ரீ ஆர்டர் என்ன பார்க்கறது வந்து அதோட இன்ட்ரோ பார்ப்போம். ஸோ ரெண்டு பேர் எதுவும் விளையாடிட்டு இருக்காங்க அதே வச்சுக்கிட்டு, ரெண்டு பேரும் திருநெல்வேலி பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், பாஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்ததான் இப்போ என்ன ப்ரீ ஆர்டரில் வந்திருக்குன்னு செக் பண்ணலாம். ஃப்ரீ ஆர்டர் பார்த்தீங்களா, யா ஃப்ரீ ஆர்டர் பார்த்தீங்கன்னா இதை தொப்பி வந்துருக்கு. ஸோ ஒரு வார லெவலில் ஒரு தொப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் ரேர் ஆகிடும், எடுக்கணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக எடுத்துருங்க. நான் சொல்லிட்டேன், ஏன்னா ரேர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஃப்ரீ ஆர்டர் எடுக்க மாட்டாங்க, ஆயிரம் லெவலில் ஃபைட் பண்ணி எடுக்க மாட்டாங்க. ஸோ எடுத்தால் உங்களோட எல்லா அப்புறம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பின்னாடி தொங்கிறது, பேண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஷூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆஸ்ட்ரோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கண்ணாடி விளையாட போகலை. ஸோ இதில் என்னென்னா, இந்த ஃபோட்டோவை எல்லோரும் நல்லா பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் வந்து தாடிலாம் இருக்குது, டீசன் வச்சுக்கோங்க. பட் ஆனால் இதில் ப்ளெயினாக இருக்கா போய் அது வந்து வேறு கேரக்டர் நினைக்கிறேன். ஸோ ஃபீமேல் காஸ்ட்யூம் பார்த்துக்கலாம். ஃபீமேல் காஸ்ட்யூம் கொண்டதாக அந்த லெவலில் இது வந்து ஷைனிங்காக கோல்டில் கொஞ்சம் குடிப்பு கூட பிடிக்கா இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் ஓவரால் ஓகே. பின்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க திருநாள் பிடிச்சிருந்தா வாண்டட் லிஸ்ட்டில் போட்டு எங்கேயோ ஃபோட்டோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இதுமாதிரி வரக்கூடிய அப்கமிங் கேரக்டராக இருக்கலாம், இன்னும் நிறைய விஷயமா இருக்கலாம். ஸோ அது என்னவா இருக்கும் யாருக்கா தெரிஞ்சா கீழே கமெண்ட் வச்சுக்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இன்னி தான். ஸோ இதுக்கப்புறம் டெய்லி லைவ் இருக்கும், அப்படி இல்லைனா அன்றைக்கி ஏதாவது சம்திங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஒன்று முக்கியமான விஷயம், லைவ் நடுவில் எப்படியாவது கட் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் கரண்ட் ஆஃப். நான் சொல்லிட்டு ஆஃப் பண்ண சொல்லாமல் ஆஃப் ஆச்சுன்னா கரண்ட் ஆஃப் ஆச்சு, நான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து லைவ் கட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ண, பட் ஆனால் முடியல, சரி ஈவினிங் ஆகிடுச்சு விடுங்க, நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணி நீங்களும் ஜாயின் ஆகும், உங்கள் டீம் எல்லாரும் சேர்த்து விடுங்க. ஜஸ்ட் 10 ரூபீஸ் தான் என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த டோர்னமெண்ட் தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே இருக்கும், ஓகேவா? ஸோ மறக்காம இதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இந்த பில்லை ஹெட்செட்டை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற அப்படியே லட்சுமி எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுற சந்தேகாஸ். பை, லவ் யூ ஆல், குட் நைட்.